Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனலில் அரிசி மாவு எப்படி ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி கொழக்கட்டை செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். இதை வாஷ் பண்ணதுக்கப்புறம் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இது ஊற வச்சதுக்கப்புறமா 1 காட்டன் கிளாத்தில் இதை நல்லா வடித்து பரப்பி விட்டுக்கோங்க. இது காயணும். இதை நிழல் காய்ச்சலாக 1 நாள் ஃபுல்லாக கூட நீங்கள் ஆறவிடலாம். இப்போது ஆறுனதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி இந்த மாதிரி பவுடரை அரைச்சிக்கோங்க. அரைச்சதை நல்லா சலிச்சுக்கோங்க. சலித்து வச்சதில் மிச்சம் இருக்க குருணையையும் சேர்த்து இன்னொரு தடவை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், அரிசி மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு ரொம்ப குருணை குருணையாக இருந்துச்சுன்னா உலக்கையால் ஒரு தடவை இடித்து எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம சலித்து வச்ச மாவை வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கலர் சேஞ்ச் ஆகணும்னு கூட அவசியம் இல்லை. இதை நல்லா வறுத்து எடுத்துட்டு இதை ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக 1 கைப்பிடி அளவு நிலக்கடலை எடுத்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது பூரணத்துக்காக. இந்த வறுத்த நிலக்கடலையோட 1 கைப்பிடி பொட்டுக்கடலையும் 1 ஏலக்காயும் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆரவிச்ச மாவில் 1 சிட்டிகை உப்பு சேர்த்து அதை நல்லா கலந்துக்கோங்க. இதை சுடுதண்ணி ஊற்றியும் பிசையலாம். பட் மாவு கொஞ்சம் குறுணு குறுணையாக இருக்கிறனால நான் இதை சுடுதண்ணியில் இதை கலக்கி அப்படியே வேக வைக்க போகிறேன். இப்படி செய்கிறனால மாவோட குறுணத்தன்மை தெரியாது. மாவு பிசைகிறப்போ வெண்ணெய் மாதிரி நல்லா இருக்கும் கையில் பிடிக்கிறதுக்கு. உங்கள்கிட்ட நல்லா நைஸான மாவாக இருந்துச்சுன்னா நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சாமிக்கு படைக்கிறப்போ நம்ம வீட்டில் செஞ்ச மாவை யூஸ் பண்ணி கொழக்கட்டை செய்கிறதே பெட்டராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே பிடி கொழக்கட்டையாகவும் செஞ்சுக்கலாம். உள்ள ஸ்டஃபிங் வச்சு பூரண கொழுக்கட்டையாகவும் செஞ்சுக்கலாம். மாவு நல்லா வெந்து கெட்டியாகி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே கிளறி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஆடி பிடிச்சி ஒரு மாதிரி கருகின மாதிரி போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ மாவு வெந்துடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றி இதை ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக இதுக்கான பூரணம் செஞ்சிடலாம். இதுக்கு 2 டம்ளர் தண்ணியில் 1 டம்ளர் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்து நல்லா காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் நம்ம தயார் செஞ்சு வச்சுருந்த நிலக்கடலை பொட்டுக்கடலை அந்த கலவையை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் இதை நல்லா கிளறிக்கலாம். இந்த மெத்தடில் பாகு போதும் காய்ச்சணும்னு அவசியமே இல்லை. வெல்லம் கரைஞ்சதுமே இதை சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இந்த பூரணத்தை தனியாகவே அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் 1 கை அளவுக்கு தேங்காய் தூள் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கெட்டியாகிட்டே வருது. ஸோ இந்தளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். இது ஆறினதுக்கப்புறம் உருண்டையாக பிடிச்சிக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம ஆற வச்சிருக்க மாவை நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். இது அச்சு இல்லாமல் நார்மலாக எப்பயும் செய்கிற பிடி கொழக்கட்டை மாதிரி எப்படி செய்யுதுன்னு காட்டுறேன். 1 குட்டி பால் சைஸுக்கு மாவை எடுத்து இதை நல்லா கையால் அழுத்தி எடுத்துக்கோங்க. இதை அழுத்தினதும் இதில் பூரணம் வைக்கிறதுக்காக நடுவில் 1 சின்ன குழி மாதிரி வச்சுக்கோங்க. இதில் நம்ம பூரணத்தை வைக்க போகிறோம். இந்த குழிக்குள்ளே பூரணத்தை வச்சு இதை அப்படியே சுற்றியும் மூடிவிட போகிறோம். பூரணம் வெளியில் வந்துடுறதப்படி சுற்றி நல்லா மூடிட்டு இதை அப்படியே 1 கையால் அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான், பிடி கொழுக்கட்டை ரெடி. இதே மாதிரி எல்லா மாவுலையும் செஞ்சு எடுத்துக்கோங்க.
உங்ககிட்ட அச்சு இருந்துச்சுன்னா செய்கிறது இன்னும் சிம்பிள். அச்சு இல்லாதவங்க இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லா மாவுலேயும் செஞ்சு எடுத்தாச்சு. இதை நம்ம இட்லி சட்டியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் வெள்ளை துணி பரப்பி அதில் இந்த கொழுக்கட்டைகளை ஒவ்வொன்றா அடுக்கி எடுத்துக்கோங்க. துணியை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்ல சுத்தமான தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த துணியை பரப்பி விட்டுக்கோங்க. கொழுக்கட்டை எல்லாமே வச்சு முடிச்சதுக்கப்புறம் இதை 10 மினிட்ஸ் ஒரு ஹை ஃப்ளேமில் நல்லா வேக விடக்கணும். அவ்வளோதான், கொழுக்கட்டை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். இது ரொம்ப சூடாக இருக்கும், பார்த்து கவனமாக எடுக்கணும். நல்ல பூ போல் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு, உள்ள ஸ்டஃபிங்கும் சூப்பராக இருக்குது.